श्रीमान्वेङ्कटनाथार्यः कविताकिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। सो फोन् अधिकरणत्र तेजो अधिकरणम् अन्ध अध्यक्ष अधिकरणम् अदिल प्राणस्तेजसि अपि वाक्यम् வஸ்துதாக நேர தேஜஸில் சேர்றதில்லை, இந்த இந்திரியங்களோட கூடின பிராணனானது அத்தியக்ஷனான இந்திரியங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஜீவனோடு சேர்ந்து அப்புறம் தேஜஸில் சேர்றது. இதுதான் கிரமம். ஏன்னா உபனிஷத் வாக்கியங்கள்லாம் அது மாதிரி இருக்கு. அத்தனை வாக்கியங்களுக்கும் சாமரஸ்யம் பண்ணணும், அதுக்கோசரம் இந்த கிரமம் அப்படின்னுட்டு நேத்தி அதிகரணத்தில் பார்த்தோம். இப்போ அந்த பிராண தேஜஸ்வி அப்படின்னு வாக்கியம் தானே, அதை வச்சுட்டு தானே பண்ணினோம். அந்த தேஜஸ் சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகரணத்தில் விசாரம் பண்ணுறேன். அதாவது தேஜஸ்னா தேஜோபூதம்னு அர்த்தம், ஆனால் வெறும் தேஜோமகாபூதத்தை உண்டி சொல்றதா அல்லது அனைத்து பூதங்களையும் இங்க சொல்றதா அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. அதுக்கு காரணம் ஒரே இங்க வந்து தேஜோ தேஜஸின்னு தான் இருக்கு, பிராண தேஜஸி அப்படின்னு இருக்கு. தேஜஸ் ஒண்டி சொல்றதுனால தேஜஸ் ஒண்டி தான் எடுத்துக்கணும்னு தோன்றது. ஆனால் வெறும் தேஜஸ் வச்சுட்டாக்கா எந்த காரியமும் பண்ண முடியாது, அனைத்து பூதங்களும் இருக்கணும். நம்ம உடம்புன்றது எப்படி அப்படின்னா ஆகாசம் இருக்கு, வாயு இருக்கு, தேஜஸ் இருக்கு, ஜலம் இருக்கு, பிருத்திவி இருக்கு, அஞ்சு பூதங்களும் சேர்ந்தது தான் இந்த உடம்பு, பாஞ்ச பௌதிக காயம் அப்படின்னு சொல்றோம். அதனால அந்த மாதிரியா இருக்கக்கூடிய இந்த உடம்புல வெறும் தேஜஸ் ஒண்டி சொன்னா சரி வராதே, அதனால அனைத்து பூதங்களோடையும் சேர்றது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம், சித்தாந்தியனுடைய அபிப்பிராயம். ஆக இந்த சந்தேகம் இந்த மாதிரி வருது. தேஜ சப்தம்னு ஓதப்பட்டிருக்கு வேதத்துல, அதனால அந்த தேஜஸ் உண்டிதான், அதுல உண்டிதான் இந்த ஜீவனோட சேர்ந்த பிராணனானது சேர்றது அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணினா பூர்வபக்ஷி, இல்லையே அத்தனை பூதங்களும் ஒன்னா சேர்ந்தாதானே எந்த காரியமும் நடக்கும், அதனால அதுதான் ஒத்துக்கணும் அப்படின்னுட்டு அனைத்து பூதங்களையும் இது பண்ணணும் சேர்த்துக்கணும் அந்த அர்த்தத்திலையும் பண்ணலாமே அப்படின்னு ரெண்டு பக்கமும் தெரியறதுனால ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஸ்ருதி இருக்கு, பிரமாணம் இருக்கு, அதனால இந்த கிரமமே இருக்கட்டுமே அப்படின்னு பொருள். இது சித்தாந்தத்தினுடைய பிரவர்த்தி. அதனால இப்படி சந்தேகம் வந்துருவே இந்த அதிகரணமானது பிரவர்த்திக்கிறது. இப்ப இதுல பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், இந்த ஒரு தேஜஸ் தான் சொல்லப்பட்டிருக்கு, அதனால அது ஒண்டியே போருமே, அதுலயே அன்வயிக்கிட்டோம் இந்திரியங்கள் மனசு அப்புறம் ஜீவன் இவையோட சேர்ந்த பிராணனானது தேஜஸ்லயே சேரட்டும், வெறும் தேஜஸ் மாத்திரமே போறோம், ஏன்னா அங்க அந்த பதம் தான் இருக்கு தேஜஸின் இருக்கு, மீதி பதங்கள்லாம் அங்க இல்லை. அதாவது ஆகாசம், வாயு, பிருத்வி, ஜலம் இந்த இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த பதங்கள்லாம் அங்க இல்லை, அந்த சப்தங்களே இல்லை. இல்லாதனால அனைத்து பூதங்கள்லையும் சேர்றதுன்னு சொல்ல வேண்டாம், வெறும் தேஜஸ்ரீயே சொல்றதுன்னு இருக்கட்டுமே அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்றான். அப்ப நாம என்ன கேட்கிறோம், ஏன் அதை மாதிரி சொல்லணும், சத்ரி நியாயம் வச்சுக்கலாமே, தேஜஸ்ன்னு சொன்னாக்கா அந்த தேஜஸ் அது சொல்லப்பட்டிருக்குது அதுவும் இருக்கட்டும், சொல்லப்படாத பூதங்களும் இருக்கட்டுமே, அங்க மீதி பூதங்கள்லாம் இல்லைன்னு சொல்றதுக்கு தானே சொல்லியில தேஜஸும் சொல்றது மீதி பூதங்கள் அவைகள்லாம் இங்க சேர்க்கையே இல்லை அப்படின்னு இங்க சொல்லவே இல்லை.
அதனால சொல்லாத விஷயத்தை அது நிஷித்தம்னு எடுத்துக்க வேண்டாமே. அனைத்துமே சேர்ந்திருக்குது சத்திர நியாயத்தினால. ஒருத்தர் கூட வச்சிருந்தா கூட எட்டு பேர் போறா, நாலு பேர் கூட வச்சுருக்கா, யார் போறான்னு குடைய வச்சுருக்கோலாம் போறா அப்படின்னு அங்க இருக்கே அத மாதிரி இருக்கட்டுமே. இந்த சத்திரி நியாயத்துக்கு முக்கிய விஷயங்கள் சாய்ப்பார் வந்து அந்த ரிதம் பிபந்தவ் அப்படின்னு இருக்கு கடவுள் நடத்துல. ரிதம்னா கர்ம பலம், அதை சாப்பிடுறவ ரிதம் பிபந்தவ்னு இருக்குது. பெருமாள் ஜீவன் ரெண்டு பேர் தான் அங்க. அப்போ பெருமாள் ஜீவன் சொல்லி பெருமாளுக்கு போய் கர்ம பலன் வருவான், அதை எப்படி அவன் சாப்பிடுவான், அது வராதே. அதனால இந்த இடத்துல சத்திர நியாயம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லச்ச அதுக்கு முக்கிய நீங்கள் சச்ச ரெண்டு மூணு பேர் போனாலும் அதில் குடிச்சிட்டு போறா, குடிக்காதனும் அதில் போறான், சாராயத்தை குடிக்காதனும் போறான், குடிச்சிட்டு வரணும் போறான். யார் போறான்னு கேட்டால் குடிக்காதனாம் போறான்னு சொன்னாலும் குடிகாரன்லாம் போறான்னு சொல்லி குடிக்காதவன் கூட அங்கே போறானே என்ன, அது என்ன பண்றது, அவனோட சேர்ந்துட்டான், அதனால குடிகாரன்னு குடிக்காதவனுக்கும் பேர் வந்துட்டு. அப்ப கருணாநாயத்தார் சார், இந்த குடிகாரனோட சேர்ந்ததுனால எப்படி குடிகாரனுக்கு கெட்ட பேர் வந்ததோ அந்த மாதிரி பெருமாள் நம்மளோட சேர்ந்ததுனால அவருக்கும் கர்ம பலத்தை அனுபவிக்கிறேன்னு பேர் வந்துடுத்து. அதுக்கு பிரயோஜக பாவம் சொல்லிட்டோம், அதனால அது தோஷம் இல்லை அப்படின்னு. அத மாதிரி சத்திரி நியாயம் ஒத்தர சொன்னா கூட சொல்லாத வாழலாம் கூட இங்க கிரகிக்கலாமே, அதனால சத்திரி நியாயம் இங்க வரும் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறோம் நாமும். அதற்கு பதில் அது வராது, பூர்வபக்ஷி அதுவும் வராது அப்படின்னு சொல்றான். ஏன் சொல்றான் அப்படின்னா இந்த இடத்துல அத மாதிரி கிடையாது. காரணம் நீ சத்திரி நியாயம் சொன்னாக்கா அது பிரத்யட்சமா பார்க்கப்படுறது, அதனால் நேர பார்க்கணும். எட்டு பேர் போயிட்டு இருக்கு, அஞ்சாறு பேர் கூட வச்சுட்டு இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு சத்திரனோ கச்சந்தி அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா இங்க பிரத்யட்சமா எதுவும் பார்க்கப்படலை, வெறும் தேஜசி அப்படின்னு சப்தம் இருக்கு. பிராணா தேஜசி அப்படின்னு இருக்கு, பிராணனானது தேஜஸில் சேர்கிறது அப்படின்னு இருக்கு. அதனால மீதி எதுவும் பிரத்யக்ஷமா இல்லை. அதனால அங்க லட்சணையினால சொல்லலாம், இங்க லட்சணையினால கற்பிக்கணும். அதனால தேஜோ விதிரிக்தமானது எதுவுமே இங்க இல்லை, பிரமாணம் இல்லை. தேஜத்தை காட்டிலும் வேறுபட்ட மீதி பூதங்கள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பிரமாணம் இல்லையே. இல்லாததுனால இந்த இடத்துல சத்திரி நியாயம் வராது. ஆக பிராணகா தேஜசி அனைத்து இந்திரியங்களோடு சேர்ந்த இந்த ஜீவனானவன் தேஜஸ்ல சேர்ந்தான், அதாவது பிராணனானது இந்திரியங்கள் ஜீவன் மனசு எல்லாத்தோடும் சேர்ந்து தேஜஸுங்கிற ஒரு பூதத்துல தான் சேர்ந்திருக்கு அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அதே மாதிரி இதுல வந்து பிரஸ்னோபர இடத்துல சில வாக்கியங்கள் இருக்குன்னு உத்தமர் சுவாமி கேட்க சொல்ற, தேஜோவா உதானஹா பிராணஹா தேஜசா யுக்தா சஹ ஆத்மனா யதா சங்கல்பிதம் லோகம் சரதி அப்படின் இருக்கு. அங்க கூட பிராணஹா தேஜசா யுக்தா சஹ ஆத்மனா அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால என்ன எடுத்துன்னா தேஜசான்னு ஏகவசனம் தான் இருக்கு, ஆத்மாவோட சேர்ந்தது பிராணன் அப்படின்னு இருக்கு. பிராணன் ஆத்மாவோட சேர்ந்துட்டு தேஜசோட சேர்ந்துருக்குது, அதோட சஞ்சரிக்கிறது அப்படின்னு தான் அங்க இருக்கு. அதனால அங்கேயும் தேஜசப்தம் உண்டி தான் இருக்கு. இல்ல பிரகதாரண்யத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு, அங்க என்ன சொல்றக்கு அப்படின்னு, பிருத்திவீமயா ஆபோமயா தேஜோமயா அப்படின்னு சொல்றக்கு.
இந்த ஆத்மாவானவன் பிருத்திவிமயனாக ஆபோமயனாக தேஜோமயனாக சஞ்சரிக்கிறான். அனைத்து பூதங்களும் சேர்ந்தாலும் சஞ்சரிக்கிறான்னு இருக்கீங்க. அதனால இந்த பூதங்கள் ஒரு பூதம் தான் எப்படி சொல்லுவேன், தேஜஸான்னு சொன்னாலும் சரி தேஜஸ்வின்னு சொன்னாலும் சரி சத்திர நியாயத்தினாலும் எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டாக்க அப்படி கிடையாது. தேஜோமயான்னு தெரிஞ்சு பிடிச்சு தான் இருக்கு. மூணு பூதங்களோட சேர்ந்தவன் சேர்ந்து சொல்லலை இங்க. அதனால தேஜோமயான்னா தேஜஸோட சேர்ந்தவன் அப்படியே அவன் சஞ்சரிக்கிறான். பிருத்திவிமயான்னாக்க பிருத்திவியோட சேர்ந்தவனாக சஞ்சரிக்கிறான். அப்போவையும் தனித்தனியாக சொன்னா கூட அது அர்த்தம் ஆயிடும். அதனால தனித்தனியா இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். சேர்ந்து இருக்கிறதுன்றது சொல்றது வேண்டியது இல்லையே. அதனால இதுதான் சரி. அதனால இந்த மாதிரி ஒண்ணுதான் தேஜஸ்ன்னு தான் சொல்லிருக்கீங்க. அதனால தேஜோ மாத்திரத்துல இந்த பிராணனானது ஜீவனோட சேர்ந்து தேஜஸ்ல சேர்றது, மற்ற பூதங்கள்லாம் இல்லை அப்படின்னு சத்திர நியாயத்தையும் கண்டிச்சுட்டான். இந்த மாதிரி தேஜோமயா ஆபோமயா பிருத்திவிமயான்ற வாக்கியத்தையும் அதை தனித்தனியா சொல்லிக்கலாம், சேர்ந்து சொல்ல வேண்டாம். சேர்ந்து இருக்கிறதாக எந்த ஒரு பதமும் இங்க இல்லை. அதனால இப்படியே இருக்கட்டும்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அத இப்ப கண்டனம் பண்ற, அது தப்பு. எல்லா பூதங்களோடைய சேர்ந்துதான் இந்த ஜீவனானவன் சஞ்சரிக்கிறான். ஒரே இது கிடையாது. பிரகதாரண்யத்துல பிருத்திவிமயா ஆபோமயா தேஜோமயான்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதை வச்சுன்னு பார்த்தாக்க எல்லா எல்லா பூதங்களோட சேர்ந்த ஜீவன் தான் சஞ்சரிக்கிறான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி பிரகதாரண்யம் இல்லாட்டா கூட சரி, இதெல்லாம் அர்த்த சித்தம் தான். சத்ரி நியாயம் தான் இங்கெல்லாம் ஒண்ணு சொன்னா கூட பலதும் சொல்லப்பட்டதா ஆகும். ஏன் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதுக்கும் சமாதானம் சொல்லிக்கிற. இங்க சத்திர நியாயம் தான். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா முன்னாடி சொன்ன பாருங்கோ, ஒரு பூதம் காரிய சமர்த்தமா இருக்காது. பஞ்சீகரண பிரக்கிரியா அனைத்து பூதங்களும் ஒன்னா சேர்ந்தது சேர்ந்ததுதான் ஒரு பூதம் நம்ம சொல்றோம். ஏற்கனவே சொல்றோம் சத்தம் தாகலாபத்துல அழகா சுவாமி தேவதையும் பிரித்து சாய்க்கிறார். ஒரு பூதத்தை ரெண்டா பிரியுங்கோ, அதுல 50% அதுல போயிட்டோம், மீதி மீதி பூதத்தை மீதி 50% இருக்குது அதை நாளா பிரிக்கணும். 12, 12, 12, 12, 50%. அதை என்ன பண்ணணும், ஒவ்வொரு பூதத்தையும் அதை மாதிரி பிரிக்கிச்சு ஆகாசத்தை பிரிச்ச 4, 12 இருக்கும். அந்த 4, 12 வாயுவில் ஒரு 12, இதுல தேஜஸ்ல ஒரு 12, ஜலத்துல ஒரு 12, பிருத்திவியில ஒரு 12, இப்படி எல்லாத்திலையும் போடணும். அப்படி போட்டோம்னாக்கா ஒவ்வொரு பூதத்திலையும் 5 பூதங்களுடைய சேர்க்கை தான் தெரியும். அப்படி இருந்தாத்தான் காரியம் பண்ண முடியும். இல்லாத போனாக்கா சிருஷ்டிக்கவே முடியாது. அது இருந்தால்தான் சிருஷ்டிக்க முடியும். ஒன்னே ஒன்று இருந்ததுனாக்கா சிருஷ்டிக்கவே முடியாது. இது அர்த்த சித்தம். இது பஞ்சீகரண பிரக்கிரியை தான். இது ஏன்னா பகவான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க வேணும் அப்படின்றதுக்கோசரமே அவன் பஞ்சீகரண பிரக்கிரியை நடத்துறான். சாசாம் திருவிதம் திருவிதம் ஏகைகாம் கரவாணி அப்படிங்கிறான். சாசாம் அந்த தேவதைகள், எந்த தேவதைகள், பிருத்திவி தேவதை, ஜல தேவதை, அத மாதிரி தேஜோ தேவதை, இந்த தேவதைகள், அதாவது என்னன்னா இந்த மூணுத்தையும் நடத்த மூணு பூதங்களையும் அதிஷ்டாத்திர தேவதன், இந்த மூணு பூதங்களையும் திருவிதம் திருவிதம் திருவுட்கரணம் அல்லது பஞ்சீகரணம் அல்லது சப்தீகரணம் இந்த மாதிரி பகவான் பண்றான். இது பண்ணினாத்தான் இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்க முடியுமா. சுத்த தங்கத்தை எப்படி ஆபரணம் பண்ண முடியாதோ, அதில் கொஞ்சம் செப்பு கொஞ்சம் வள்ளி இதை மாதிரிலாம் கலந்தாத்தான் 22 கேரட்டாக பண்ணுறோம் ஆபரணங்கள்.
அந்த மாதிரி தான் பண்ண முடியும். சுத்த தங்கத்தினால பண்ண முடியாது. அத மாதிரி தான் இங்கேயும். ஆகவே அனைத்து பூதங்களையும் திருவுட்கரணம் பண்றான். திருவுட்கரணம் பண்ணித்தான், பஞ்சீகரணம் பண்ணித்தான் இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கிறான். அது ஏற்கனவே எங்கெல்லாம் சொல்லியிருக்கோம் அது. அதனால அப்படி பண்ணாதான் நாமரூப வியாகரணமே லோகத்துல சித்திக்கும். நான் இப்ப என்ன பண்ண போறேன், பூத சூக்மத்தை எடுத்துட்டு போகணும். இங்கேன்னு ஒருத்தன் கிளம்பச்ச பூத சூக்மங்களை எடுத்துட்டு தான் போறான். பூத சூக்மங்களை எடுத்துட்டு போறோம்னா பூத சூக்மம்னா என்ன அர்த்தம், அனைத்து பூதங்களுடைய சூக்ம அம்சங்கள்னு அர்த்தம். அது இல்லைன்னா அவனால போக முடியாது. அனைத்துமே தேவை. அது வந்து உபனிடத்தை சுருளித்தது. சரி அப்படின்னா தேஜக அப்படின்னு ஒரே பதம் தானே இருக்கு. அதுல அஞ்சையும் சொல்ல வேண்டாமா, இல்ல மூணையாவது சொல்ல வேண்டாமா? வெறும் தேஜஸ்ஸு தேஜஸ்வி நீ ஏக்க வச்சனும். தேஜஸ் சப்தம் ஒண்டிதான் இருக்கு, மீதி இல்லையேன்னா இதுல என்ன இருக்கு? சூத்திரக்காரே ஸ்பஷ்டமா சொல்றேன் என்ன அப்படின்னா, மூணாவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல சுதந்திர பிரதிகரணத்துல அங்க சொல்லச்ச கிரியாத்மகத்வாத்து பூயஸ்வாத் அப்படின்னு இருக்கு. கிரியாத்மகம் மூணு, மூணு பூதங்கள் அல்லது பஞ்சபூதங்கள். ஆகாசம் வாயும் கண்ணுக்கு தெரியறது இல்லை இல்லையா, அதனால அது சேர்க்க மாட்டான். அதனால மூணு பூதங்களும் சேர்ந்து இருக்கிறதுனால அது சொல்றது. அப்படின்னு ஒரே பூதம் வந்து எப்படி தேஜஸ்ன்னு வந்தது அப்படின்னு கேட்டா, அதுக்கும் பூயஸ்வா ஆதிக்கம். எது அதிகமா இருக்கோ ஒரு பதார்த்தத்துல ஒரு வஸ்துவில அதை கொண்டுதான் நாம சொல்றோம். சொர்ணத்துல செப்பும் இருக்கு, பித்தளை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் சொர்ண விக்கிரகம் அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா அது சொர்ண பாகம் இருக்கு, தங்கத்தினுடைய பாகம் தான் அதிகமா இருக்கு, மீதியெல்லாம் குறைவா இருக்கும். மீதியெல்லாம் குறைவா இருக்கும். நம்ம திருவயனுடையானையோ கோவிந்தனையோ அல்லது தாயாரையோ சேவை சேவிச்சு பாருங்கோ, பல 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 ஜொலிப்பா. ஆனா இது பஞ்ச பாஞ்சலௌகிகம், பஞ்சலோகத்தினாலான திருமேனி தான். அதுக்கு இந்த ஊர்ல ஒருத்தர் சொன்னேன் எனக்கு, இவன் என்ன பண்ணுவான், திருமஞ்சனம்லாம் பண்ணிட்டு கிளம்புற சமயத்துல அந்த திருமுகத்துல எலுமிச்சம்பழ சாறு இருக்கு பாருங்க, அதை தடையை விட்டுருவான். திருமுகத்துல திருமாலுடைய திருமுகம் பெரியாட்டு அதை துடைக்க மாட்டான், அது அப்படியே ஜொலிக்குமா சொர்ண மாதிரி அப்படின்னு சொல்லுவார். மொத்தத்துல இது சொர்ண விக்கிரகம்னு சொன்னா என்ன சொன்னா, அதுல எல்லா லோகங்களும் இருக்கும், பித்தளை இருக்கும், வெள்ளி இருக்கும், எலும்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனாலும் கூட சொர்ணத்தினுடைய பாகம் அதிகமா இருக்கிறதுனாலதான் அது சொர்ண விக்கிரகம்னு தெரியுது. பித்தளை பாத்திரம்னா பித்தளை பாத்திரத்துல பித்தளையினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. இந்த மாதிரிதான் கிரமம். ஆதிக்கத்தை சென்றுதான் அங்க பிரக்கிரிய போறது. ஆதிக்கம் இல்லைன்னாக்க அது வரவே வராது. அதனால அந்த கிரமம் இது. ஆதிக்கம் எது எந்த பூதத்துக்கு இருக்குதோ அந்த பூதத்தை கொண்டுதான் இது பண்றோம். அதனாலதான் கிழிஞ்சில பார்த்து வெள்ளின்னு ஒருத்தன் சொன்னான். அப்போ வெள்ளியினுடைய அவயவங்கள் அந்த கிழிஞ்சல்ல இருக்கு, அதனால அதிகமா இல்லை. கிழிஞ்சலனுடைய அவயவங்கள் தான் அதிகமா இருக்கு, வெள்ளியினுடைய அவயங்கள் குறைவா இருக்கு, அதனாலதான் அது கிழிஞ்சல் பேர். அதே வெள்ளி பாத்திரத்துல கூட கிழிஞ்சல் மாதிரி சொல்ற மீது அழுது விடியும். பாத்திரத்தை தேக்காமலேயே உள்ள வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, கருப்பாகும், ஒரு மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல அது காரணம் என்ன அப்படின்னா, கிழிஞ்சலனுடைய அவயவங்கள் தெரியறது, வெள்ளியனுடைய அவயவங்கள் அபிபவமா ஆகிறது, கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. திருப்பி அதை தேய்ச்சி வச்சுட்டோம்னாக்க ஜொலிக்கும் அப்படிங்க. அதனால ஆதிக்கம் தான் இங்க மூல காரணம். எந்த பூதத்தினுடைய ஆதிக்கம் எந்த வஸ்துவில இருக்கோ அந்த பூதத்தை கொண்டு பேசுறோம். தேஜஸ் அதிகமா இருந்ததுன்னா தேஜஸா தேஜசி அப்படின்னு சொல்றோம். ஜலம் அதிகமா இருந்ததுன்னா ஜலத்தை சொல்றது. அதனாலதான் தேஜோமயா ஜல ஆப்போமயா பிருத்திவிமயான்னுட்டு இவனை சொல்றது. அப்பப்ப அது அது தெரிகிறது. வெயில் காலம் உடம்பு வத்தி போயிடும், அப்படியே உருகி போயிடும், உடம்புல ஒண்ணுமே இருக்காது. ஜலம் எவ்வளவு தீர்த்தம் சொல்லாலும் தாகாரங்களை அந்த சமயத்துல ஆப்போமயம் சொல்ல முடியாது. இப்ப
பிரதிவிமயமாவோ அல்லது தேஜோமயமாவோ இருக்கும். அதே குளிர் காலத்துல ஆப்போமயமா இருக்கும், உடம்புல நல்லா பூசி அழகா இருக்கும். காரணம் என்ன? அப்போ ஜலம் நல்லாவே நமக்கு சேர்ந்திருக்கும் உடம்புல. இங்க அப்படி இல்லை. அத மாதிரி ஒவ்வொரு அம்சத்துல ஆதிக்கம் அப்பப்ப இருக்கலாம். அதை கொண்டு இதெல்லாம் சொல்றது. அதனால இந்த இடத்துல தேஜசி அப்படின்னு ஏகவசனம் இருக்கு. ஒரு போதத்தான் போதத்தை தான் சொல்லித்து. அதனால எப்படி வரும்னு கேட்டா, அந்த போதத்தினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால தான் அது மாதிரி இருக்கு. அந்த ஆதிக்கம் என்ன, அது தப்பு இல்லை. சூத்திரக்காரரே அதை சொல்லிட்டே இருக்கு. அதனாலதான் லோகத்துல இந்த மாதிரி பிரக்கிரியை நம்ம சொல்றோம். பிரதிவின்னு ஒண்ணுத்துக்கு பேரு, ஜலம்னு ஒண்ணு. ஆனா எல்லாம் எல்லாத்துலயும் இருந்துதானே இருக்கு. எல்லா பூதங்களுடைய அம்சங்களும் எல்லா பூதங்களும் இருக்கு. ஆனால் ஆதிக்கத்தை எட்டு அதை பேரிட்டு சொல்றோம். அதுதான் இங்க மூல காரணம். அது அத மாதிரிதான் இந்த உடம்பு, ஒரே உடம்பு தான். ஒரே உடம்புல எல்லா பூதங்களும் இருக்கு. எல்லா பூதங்களும் இருந்தா கூட தேஜசப்தமானது இங்க சொல்லப்படுறது. இல்ல பஞ்சீகிருதமான தேஜோவாசின்னு சொல்லணும். பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட தேஜஸானது அதிகமா இருக்கு, அதனால தெரிகிறது. அத்தப்போ இல்லைன்னு ஏன் சொல்லணும்? அதுதான் சரி. அதனால தேஜசி அப்படின்னு நீங்க சொல்றது. பிரஸ்னோபனிடத்துல தேஜசா யுக்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் ஏகவசனம் இருந்தாலும் ஒரு பூதத்தை சொன்னாலும் இங்க பஞ்சீகரண பிரக்கிரியினால பல பூதங்கள் சொல்லப்பட்டுதான் ஆகும். அதனால தோஷம் இல்லை. அதனால இந்த மாதிரிதான் இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கணும். ஆகவே பாதராயணர் சொன்னதுனால யாரு, சூத்திரக்காரர், பௌதிக தேகங்களை எப்படியோ அத மாதிரிதான் இங்கேயும் எடுத்துட்டு போனோம். அதாவது சூக்ம தேகம்னு அர்த்தம். சூக்ம தேகத்தை நான் போன ஸ்லோகத்திலேயே சொல்லிருக்காது. சூத்திரக்காரரே இங்க சொல்ல போறாரு. அதனாலதான் இந்த பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட பூதங்கள் அவைகளுடைய சூக்மத்தை எடுத்துட்டு போறது. இந்த பிராணன், இந்திரியங்கள், மனசு, ஆத்மா இவைகள்லாம் அந்த சூக்மத்தை எடுத்துட்டு போறதுன்னு சொன்னதுனால எந்த விரோதமும் கிடையாது. ஆகவே மன பிராணஸ்தேஜசின்ற சொல்ற இடத்துல தேஜசப்தத்தினால அனைத்து பூதங்களும் தான் சொல்லப்படுறது. ஒரு பூதம் தான் சொல்லப்படுறதுன்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். இதுக்கு மூல காரணமே என்னன்னா, யுக்தியும் இருக்கு, ஸ்ருதியும் இருக்கு, ஸ்மிருதியும் இருக்கு அப்படின்னு சூத்திரக்காரர் காமிக்கிறேன். அதை கொண்டுதான் இதை பார்த்துக்கணும் அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இப்போ ஸ்லோகத்தை சரிக்கணும். தேஜஸ்யேவாஸ்து யுக்த ஸ்ருததனபுத் அனஹ தேஜசீத்யாத்யபாதாத் சத்ரிநியாயோபி நாஸ்மின் இது யதி ந ததா அந்யத்ர பூதாந்தரோக்தே விஸ்வாம்பாய தேவஹ த்ருவ்ருதம் அகிருதச ப்ராஹிமம் பூதவர்க்கம் ப்ராசுர்யாத் தத்ததேகம் வ்யவஹிருதிரிதி ச அசூத்ரயத் பூர்வமேவ. ஸ்லோகம். சிறுத தனபிரத்து, சிறுதாக தனபிரத்து ஏன, அதாவது தனுபிரத்துன்னா ஜீவன், ஜீவனானவன் யாரால எதனால ஆசிரியக்கப்பட்டானோ அது இங்க சிறுத தனபிரத்து. அனஹ, அனஹ அப்படின்னா பிராணன் அர்த்தம். அதாவது பிராணனாலதான் இந்த தேஜஸானது ஆசிரியக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த உடம்புல இருந்து கிளம்பினா நம்மளோட சேர்ந்து பிராணனும் கிளம்பிடும். நேற்று கூட அதை பார்த்தேன். அதனால ஜீவன் இருக்கவே தான் பிராணன் ஒற்றின்னு இருக்கு நம்மளோட. ஆக இந்த ஜீவனானவன் பிராணனால ஆசிரியக்கப்பட்டிருக்கான். அந்த பிராணனானது தேஜஸ்யேவ யுக்தஹ அஸ்து. தேஜசி, தேஜசியேவ அந்த தேஜோ மகாபூதம் இருக்கே அதுலதான் அது சேர்ந்து போறது. அப்படியே இருக்கட்டும். அனைத்து பூதங்களிலும் இது சேர்றதுன்னு சொல்ல வேண்டாம்.
ஏன் அப்படின்னு பிராணஸ்தேஜசி இத்தியாதி அபாதா பிராணஸ்தேஜசின்னா இருக்கு அனைத்து பூதங்கள் பிராணஹா பூதேஷு அப்படின்னு இல்லையே பிராணஹ தேஜசின்னா இருக்கு பூதங்கள்ல இங்கே சொல்லப்படலை அதனால பிராணஸ்தேஜசின்ற வாக்கியத்துக்கு பாதம் இல்லை அபாதம் தான் இருக்கு அபாதம் அதனால தேஜஸ்வர உண்டிதான் இந்த ஜீவனான இந்த ஜீவனோட சேர்ந்த பிராணனானது சேர்றதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இதான் சரி புறபட்ச விஷயம் இல்ல இல்ல சத்ரி நியாயத்தை வச்சுக்கலாமே என்ன சத்ரி நியாயோபி அஸ்மின் இந்த தேஜஸ் விஷயத்துல சத்ரி நியாயத்தை சொல்லிக்க முடியாது லோகத்துல பாக்குறது வேற பிரத்யக்ஷமா பார்க்கணும் அதை கொண்டு சத்ரி நியாயம் வந்தது ஆனால் இந்த இடத்துல இந்த பூத தேஜசின்ற இடத்துல பிரத்யக்ஷமா எந்த பூதங்களையும் பார்க்கலையே நாம ஸ்ருதியானது தேஜசோண்டிதான் சொல்லித்து அதனால அனைத்து பூதங்கள் இங்க அர்த்தம் வராது இல்லையோ அதனால சத்ரிநியாயோபி அஸ்மின் இங்க வராது ஆகவே ஒரு பூதத்துல தேஜோ மகாபூதத்துல தான் இந்த பிராணனானது சேர்றது அப்படின்னு இது எதி இத மாதிரி நீ பூர்வபக்ஷம் பண்ணினாயாக அது தப்பு அந்த மாதிரி வராது எனக்கு ததா அந்யத்ர அந்யத்ர இன்னொரு இடத்துல பூதாந்தரோக்தே ததா பூதாந்தர் அப்படியாக எப்படி நாம சொன்னமே அனைத்து பூதங்களோடு சேர்ந்து இவன் சஞ்சரிக்கிறான் பிராணன் சஞ்சரிக்கிறது ஜீவன் சஞ்சரிக்கிறான் அப்படின்னுட்டு அந்யத்ர பிரகதாரண்யோபனிஷத்துல பூதாந்தரோக்தே பிரதிவிமயா ஆபோமயா தேஜோமயா அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு அந்த வாக்கியத்தை இட்டுதான் இங்க சொல்லணும் அதனால அனைத்து பூதங்களோட சேர்ந்துதான் இவன் சஞ்சரிக்கிறான் அந்த பிராணனோட கூடிய ஜீவன் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த வேற ஸ்ருதியில் அது இருக்கு இல்லாத போனா அந்த ஸ்ருதி அடிபட்டு போயிடும் அது உண்டியா பிரகதாரண்யோபனிஷத்து இல்லாட்டா கூட சரி இந்த விஷயமானது நமக்கு சித்திக்கும் எப்படி சித்திக்கும் தேவகா தேவகானாக திவக்கிரீடாயாம் லீலையா இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறவன் லீலையா கந்துகைரிவ ஜந்துபிஹி அப்படின்னா ஹரே விகரசி கிரீடாம் கந்துகைரிவ ஜந்துபிஹி அப்படின்னா வாக்கியம் இருக்கு ஹே பகவானே நீ வந்து எப்படி பந்துகள் பந்துகளை வச்சுட்டு விளையாடுவாளோ எல்லாரும் அந்த மாதிரி ஜந்துக்களோடு நீ விளையாடிட்டு இருக்கியே அப்படின்னு அங்கே அர்த்தம் அதனால இந்த தேவசப்தத்தினால விளையாட்டாவே எல்லாத்தையும் பண்றான் அவன் சிருஷ்டியை பண்றான் அப்போ தேவகா விளையாட்டா சிருஷ்டியை பண்ணக்கூடிய பகவான் நாராயணன் விஸ்வாரம்பாய இந்த பிரபஞ்சத்தை ஆரம்பிக்கணுமா சிருஷ்டிக்கணுமா அதுக்கோசரம் திருவிரதம் அகிருத பூதவர்க்கம் இமம் திருவிரதம் அகிருதத்தை பூதவர்க்கம் இந்த பூதங்கள் இருக்குதே மகாபூதங்கள் அஞ்சும் அல்லது மூணும் அதை முன்னாடி சிருஷ்டிக்கு முன்னாடி திருவிரதம் அகிருத திருவுத்கரணத்தை பண்ணிட்டான் பகவான் அந்த அகம் இமாஸ்திஸ்ரோ தேவதா அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி நாமரூபங்களை பண்ண போறேன் இந்த பூதங்கள் அனுப்பிரவேசம் பண்ணி ததர்த்தம் அதுக்கோசரம் தாசாம் திருவதம் திருவிரதம் ஏகைகாம் கரவாணி ஒவ்வொன்றத்தையும் திருவுத்கரணம் பண்ண போறேன் திருவுத்கரணம் பண்ணிட்டு நாமரூப வியாகரணம் பண்ணுவேன் அப்படின்னுட்டு அந்த பரதேவதையானது சங்கல்பித்துதான் பரதேவதையான எந்திரமான அப்படி சங்கல்பித்தான் அப்படின்னு உபநாடம் சொல்றது அதுவும் சத்தியத்தியில சாந்தோக்கிய உபநாதர் சத்தியத்தியில உத்தாளகர் சேரகேதுக்கு உபதேசம் பண்ணச்சே இது சொல்ற அதனால பிராக் சிருஷ்டிக்கு முன்பாக இவன் பூதவர்க்கம் இந்த பூத வர்க்கங்களை அனைத்து பூதங்களையும் தேவகா விளையாட்டுடையிலான பகவான் விஸ்வாரம்பாய திருவிரதம் அகிருதத்தை
சுருட்கரணத்தை பண்ணிட்டான் பகவான். அப்படி பண்ணிடவே இந்த பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கப்பட்டது. இல்லாத போனா அது முடியவே முடியாது. சரி, இதை வந்து இதை சொல்லிட்டேன். ஆனா தேஜஸ்ன்னு தானே ஏகவசனம் இருக்கு, ஒரே ஒரு போதும் தானே இருக்குன்னாக்கா அதற்கு சமாதானம் பிராச்சுரியா. பிராச்சுரியன்னா ஆதித்யம்னு அர்த்தம். எது அதிகமா இருக்கோ அதான் சொல்லுவோம். ஒரு கட்டம் இருக்கு, அந்த கட்டத்துல மண் அதிகமா இருக்கு, ஜலமும் கலந்திருக்கும், அதுல சூட ஏற்றிருக்கோம், அதாவது சூட போடுறோம், அதுல சூட ஏறுறது, மூணும் தான் இருக்கு, ஆகாசமும் இருக்கு, வெற்றிடம் கொஞ்ச கிடத்துல எல்லாம் தான் இருக்கு. ஆனா என்ன சொல்றது, மிருத்பாண்டம் மண்மயோகடக அப்படின்னு தான் சொல்றோம். யாராவது ஜலமயோகடக இல்ல தேஜோமயோகடக அப்படின்னு யாராவது சொல்றாடும், அப்படி சொல்றதில்ல. ஏன்னா அங்க மிருத்தனுடைய பிராச்சுரியம் ஆதிக்கம் தான் இருக்கு, மண்ணுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த மாதிரி லோகத்துல பிரவர்த்திக்கிறோம், பேசுறோம், விவகரிக்கணும். அந்த மாதிரிதான் இங்கேயும் பிராச்சுரியா ஆதிக்கத்தினால தத்தது ஏக வியவகதி. எந்த வஸ்துவனுடைய ஆதிக்கம் இருக்கோ அந்த வஸ்துவனுடைய விவகாரம் லோகத்துல. அது அப்ப எல்லாம் பார்த்தோம், தங்கம் வெள்ளி பித்தளை அப்படின்னா பேசுறதுக்கு காரணம் இதான். எல்லா பூதங்களும் இருந்தாலும் எது அதிகமா இருக்கோ அதுதான் நம்ம சொல்றோம். அது இது விவகதி, இந்த மாதிரி விவகாரம் இருக்கு. இதீச்ச என்றும் பூர்வமேவ அசூத்திரயத்து, பூர்வமேவ மூணாவது அத்தியாயத்திலேயே முதல் பாதத்திலேயே சூத்திரகாரரான வியாசர் அங்க அசும் சாய்ச்சுட்டேன். அது சொல்லிட்டார், சூத்திரகாரர் பண்ணிட்டார், ஸ்ரீயாத்மகத்வாத்து பூயஸ்வாத், அது மாதிரி வைசேஷ்யாத்து தத்வாத தத்வாத அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல பூயஸ்வாத்ன்றது தான் பிரதானமா, இந்த மூணாவது அத்தியாய சூத்திரத்து தான் பிரதானமா வந்து. அதனால மூணு திருவுத்கரணமா போயிட்டதுனால, திருவுத்கரணம் பண்ணப்பட்டதுனால இங்க மூணும் இருக்கு, மூணு பூதங்களும் இருக்கு. அதுல பூயஸ்வார் அதிகமா இருக்கிறதுனால எந்த பூதம் அதிகமா இருக்கோ அதை விவகரிக்கிறோம் அப்படின்னு சூத்திரக்காரர் ஏற்கனவே சொல்லிட்டார். அந்த கிரமத்துல இந்த இடத்துல பிராண தேஜசி அப்படின்னு சொன்னாக்க தேஜசோட சேர்றது, அது தேஜஸ் ஆதிக்கம் அந்த சமயத்துல இருக்கு. ஆதரனால இங்க ஒரு பூதத்தை சொன்னா கூட பல பூதங்கள் இங்க சொல்லப்பட்டதுன்னு தான் அர்த்தம். அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்லி இந்த அதிகரணத்தை திலகற்ற சுவாமி இப்ப பாருங்க ஸ்லோகத்தை. தேஜஸ்யேவாஸ்து யுக்தஹ ஸ்ருத தனுபுருத் அனஹ தேஜசித்யாத்யபாதாத் சத்ரிநியாயோபி நாஸ்மின் இது யதின ததான்யத்ர பூதாந்தரோக்தே விஸ்வாரம்பாஜ தேவஹ. திருபுரதம் அகிருதச்ச ராகிமம் பூதவர்க்கம் பிராச்சுரியாத் தத்ததேக வியவஹதிரிதிச்ச அசூத்ரயத் பூர்வமேவே அப்படின்னு சொல்லி முடிச்சு. இங்க ரெண்டு சூத்திரங்கள் இருக்கு, அந்த ரெண்டு சூத்திரங்களுடைய அர்த்தத்தையும் நாம் பார்த்துள்ளோம். பூதி எடுத்தே அப்படின்னு சூத்திரம், முதல் சூத்திரம் பூதேஷு தச்சுதே, சுதியானது அது மாதிரி சொல்றது. என்னென்ன பூதேஷுன்னா அனைத்து பூதங்கள்லையும் இது இந்த பிராணனானது சேர்ந்து, பிராணா தேஜசின்னு சொன்னாக்கா ஜீவனோட சேர்ந்த பிராணனுக்கு அனைத்து பூதங்கள்லையும் சேர்க்கை தான் சொல்லப்படுகிறது தேஜசி சம்பத்தி. ஏன் அப்படின்னாக்கா தச்சுதே அது ஓதப்படுகிறது வேதத்திலேயே. இங்க பிரதாரண்யத்துல இப்படி இருக்கு, பிரதிதீமயா ஆபோமயா தேஜோமயா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரதிவிமயன் தேஜோ ஆப்போமயன் தேஜோமயன் சொல்றது, மூணும் சேர்ந்திருக்கிறது. மூணும் சேர்ந்திருக்கிறதுனால இந்த இடத்துல தேஜ சப்தத்தினால் மூணும் சொல்லப்படுறதாதான் அர்த்தம் அப்படின்னு முதல் சூத்திரத்தினுடைய தாத்பரியம். உடனே அவன் கேட்கிறான் பூர்வபக்ஷி,
மூணு இருக்குது சரி இதெல்லாம் பிரதியுமையாக ஆப்போமையாக தேஜோமையாக இருக்கு உண்மை ஆனா அதை நீ சொல்ற மாதிரி அனைத்தும் ஒரே சமயத்தில் சேர்ந்து ஏன் எடுத்துக்கணும் ஒரு கிரமிக்கம் வச்சுக்கலாமே முதல்ல பிரதியுமயமா இருந்தது அப்புறம் ஆப்போமயமா மாறிடுச்சு அப்புறம் தேஜோமயமா இருக்கு இந்த மாதிரி ரெண்டு போட்டுமே தனித்தனியா இருக்கட்டுமே என்னத்துக்கு மூணுத்தையும் சேர்த்து சொல்லணும் அந்த மாதிரி இந்த தனித்தனியா சொன்னா கூட இந்த இது ஒத்து போகுமே சரியா பொருந்துமே அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம் ஏகஸ்மின் ஒரே பூதம் இருந்ததுன்னாக்கா காரியத்தை பண்ணவே முடியாது அஞ்சு பூதங்களும் ஒன்னா சேர்ந்திருந்தாதான் எந்த காரியமா வாழ்ந்தாலும் பண்ண முடியும் ஒரே பூதமா இருந்தா பண்ண முடியாது ஏகஸ்மின் ஒரே இதை பண்ண முடியாது ஏன்னா அதாவது காரியம் அக்ஷமமா ஆயிடும் ஒரே ஒரு பூதம் இருந்ததுன்னா எந்த காரியத்தையும் பண்ண முடியாது அதுக்கு என்ன பண்ணணும் இந்த தொழிற்கரணத்துக்கு உதாரணம் உப்பு புளி காரம் இந்த மூணு சேர்ந்திருந்தாதான் நல்லா இருக்கும் வெறும் உப்பையும் சாப்பிட முடியாது ஒரே காரத்தை சாப்பிட முடியாது ஒரே புளியும் சாப்பிட முடியாது மூணு சேர்ந்திருந்தாதான் அதுல கொஞ்சம் புளிப்பு கூட இருக்கணும் சில பேருக்கு சில பேர் கொஞ்சம் உப்பு கூட இருக்கணும் சில பேர் கொஞ்சம் காரம் கூட இருக்கணும் சில பேர் எல்லாம் கூட இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறது அதில் கூட புளிப்பு தான் ஏற்றம் கொஞ்சம் புளி கூட இருக்கணும் புளி கூட இருந்தால் தான் வஸ்து கெட்டு போகாமல் இருக்கும் சிந்திரணீரகித போஜனம் விரதா பொரிச்சு கூட கண்டாரு பொரிச்சு பண்ணாலே நிறைய பேருக்கு பிடிக்காது அதே காரசாரமாக புளிப்போடு இருந்ததுனாக்கா ரத்தம் ஊறும் வாய்க்கு இதமாக இருக்குமா அதனால் சிந்திரணின்னா புளிக்கு பேர் சிந்திரணீரகித போஜனம் சிந்திரணி புளி இல்லாத போஜனம் விரதா வியர்த்தம்னு தான் இந்த மூணும் சேர்ந்திருந்தால் தான் ஒரு தலகியை சோபிக்கிறது அந்த மாதிரி அதுதான் அப்பதான் நல்லா இருக்கும் அது இங்க நல்லா இருக்கும்ல அனைத்து பூதங்களும் ஒன்னா திருவுக்கரணமோ பஞ்சீகரணமோ பண்ணப்பட்டாதான் காரியமே பண்ண முடியும் இல்லாத போனாக்கா இந்த சிருஷ்டின்றதே வராது அதனால அனைத்தும் பஞ்சீகரணம் பிரக்கிரியை இருக்கணும் அத சொல்றது அனையன ஜீவேன ஆத்மனான பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி தாசாம் திரிபுரதம் திரிபுரதம் ஏகைகாம் கரவாணி அப்படின்னு இருக்கு இதுல பஞ்சீகரண பிரக்கிரியை வச்சுனோம்னாக்கா ஆகாசம் வாயு ரெண்டும் சேர்ந்துடுறது அதனால சத்தீகரணம்னாக்க மகது அகங்காரம் அதுவும் சேர்ந்துடுறது புத்தமரசம் சத்திக்கு இது எல்லாமே உண்டு அப்படின்ட்டு ஆனா திருவுக்கரணம் ரொம்ப பிரசித்தம் ஏன்னா மகத்தத்துவத்தை நேர பார்க்கல அந்த மாதிரி அகங்கார தத்துவத்தையும் நேர பார்க்கல ஆகாசத்தையும் நேர பார்க்கல நேரம்னா கையாள இது கையாளம் இல்லை அதே மாதிரி ஹேண்டிலிங் பண்ண முடியாது அந்த மாதிரி வாயுவையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது அதனால திருவுட்கரணம் திருவுட்கரணம்னு அடிக்கடி சொல்லும் அதுவும் நமக்கு சத்வித்யா தான் பிரதானமான வித்யா சாந்தோக்கியோகங்கிறது ரொம்ப வசந்த நடத்து அடுத்தது தான் பிரகதாரணிகம் அப்புறம் தான் தைத்திரியெல்லாம் அந்த சாந்தோக்கியத்தில் சத்வித்யம் ரொம்ப பிரதானமானது அந்த சத்வித்தியில தத்துவசி இந்த மாதிரி திருவுட்கரண பிரக்கிரியை இதெல்லாம் இருக்கு இவைகள்லாம் முக்கியம் அதனால அந்த திருவுட்கரணம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு ஆகவே திருவுட்கரணம் இப்படி சொல்றது இது நாமரூப வியாகரணம் பண்ணணுமா நாமா அப்படின்னா பேர் இவன் தேவன் இவன் மனுஷன் இது மாதிரி ரூபம் அப்படின்னா தேவனுக்கு ஏத்த உடம்பு மனுஷனுக்கு ஏத்த உடம்பு மிருகத்துக்கு ஏத்த உடம்பு அப்படி ரூபம்னா உடம்புன்னு அர்த்தம் அதுக்கோசரம் தான் திருவுட்கரணம் இங்க பண்ணப்படுறது அது மட்டும் இல்லாம விஷ்ணு புராணத்துல நானாவீரியா பதக் பூதாக ததஸ்தே சம்மதிம் வினா நாசக்ணுவன் பிரஜா சிரஷ்டும் அசமாகம் யகிருஷ்ணசா சமேத்யான்யோன்ய சம்யோகம் பரஸ்பர சமாசிரியா மகதாத்யா விசேஷாந்தாக ஹி அண்டம் உத்பாதயந்தி தே நானா வீரியாக முதல்ல ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் பிரதிதீபிகள்லாம் பலவிதமான ஒவ்வொன்றும் பலவிதமான சக்திகள் உடையது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு அந்த மாதிரி இருந்தது ஆனால் தத்தஸ்தே சம்மதி வினா தனித்தனியா இருந்ததுனால சேரவே இல்லை அதனால என்ன அசக்குணும் ஒண்ணு பிரஜாசிரஷ்டம் நான் அசக்குணும் இந்த பிரபஞ்சத்தை எதை எதை சிருஷ்டிக்க வேணுமோ அவைகள்லாம் சிருஷ்டிக்கவே முடியலையாம் நான் அசக்குணும் ஒண்ணு அதனால என்ன எடுத்து
அசமா ஏன் அது காரணம் அசமாகமே கிருஷ்ணம் சார் முழுக்க முழுக்க இதுக்கு சேரவே இல்லையா ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்தாதான் பஞ்சீகரண பிரக்ரியோ திருவுத்தரணமோ பண்ணினாத்தான் அவைகள்னா காரியகரண சமமா இருக்கும் சமர்த்தமா இருக்கும் ஆனால் இவைகள் ஒன்னா சேராதனால முடியல அதனால அந்த பகவான் என்ன பண்ணா அப்படின்னாக்க சமயத்தியான்யோன்யச யோகம் ஒண்ணுக்கு ஒன்று சேர்க்க ஒன்று ஒன்று சேர்த்து விட்டுட்டான் பரஸ்பர சமாசிரியா எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று தொடர்பு ஆசிரியச்சு விட்டான் அப்படி ஆசிரியச்சதுனால அப்ப என்ன இருந்தது அப்படின்னா மகதாத்யா விசேஷாந்தாக மகத்தத்துவத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரதி அதனாலதான் சத்தீகரணம்னு சொல்றது மகது அகங்காரம் அப்புறம் ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் பிருத்திவி சத்தீகரணம்னு இருக்கு பேரு மகதாத்யா விசேஷாந்தாக விசேஷன பிருத்திவின்னு அர்த்தம் அது பர்யந்தம் அண்டம் உற்பாதயந்திதே அனைத்தும் சேர்ந்துருவே இந்த பிரபஞ்சத்தை சுட்டிச்சுடுத்து அண்டம் உற்பாதயந்திதே அப்படின்னு அங்க விஷ்ணுபுராணம் சொல்றது அதனாலையும் இங்க ஒரே ஒரு போதும் சொல்லக்கூடாது கிரமமும் சொல்ல முடியாது கொஞ்ச நாள் தேஜமயம் கொஞ்ச நாள் ஆப்பமயம் கொஞ்ச நாள் இது பிரதிமையும் சொல்ல முடியாது அனைத்தும் சேர்ந்து இருந்தாதான் சரியா இருக்கும் அதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு பிரயத்தனப்படுறது ஸ்ருதியும் ஸ்மிருதியும் ஆகவே ந ஏகஸ்மின் ஏன்னா தர்சயத்தோ ஹீன்னு எந்த காரணத்தினால தர்சயத்தக தர்சயதான ஸ்ருதியும் ஸ்மிருதியும் இத மாதிரி சொல்லிக் கொடுக்கறது நமக்கு அதனால பிராணஹா தேஜசி அப்படின்னு சொன்னாக்க ஒரு பூதம் இல்லை பல பூதங்கள் அனைத்து பூதங்கள்லையும் இந்த ஜீவனோட சேர்ந்த பிராணனானது சேருகிறதுன்றதுதான் சித்தாந்தம் அப்படின்னு இந்த அதிகரணத்தை தலைகட்டினர் கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ சத்குரு பரம்பராயே நமஹா